ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதிய சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சுவையான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி கோவக்காய் வறுவல் செய்யும்போது வீட்டில் ஒரு சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இன்றைக்கி நான் வித்தியாசமாக இந்த ரெண்டு பொருள் சேர்த்து இந்த கோவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்கிறதுனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் லேசா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்படியே தான் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் சேர்த்து நல்லா ரெண்டுமே நல்லா செவந்து வர அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன் தோல் வந்து நான் நீக்காம தான் அப்படியே அரைச்சி எடுக்கப் போகிறேன் உங்களுக்கு அந்த வேர்க்க கடலையோட தோல் வேண்டானா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுட்ரு மாதிரி வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே நான் வந்து இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி தான் இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் தோல் எடுத்துட்டு லேசாக தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கோவக்காய் கூட இந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி கழுவி நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தது ஒரு கோவக்காயில் ஆறு ஆறு பீஸ் வர மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ரவுண்ட் சேஃபாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுங்கிறது உங்கள் நான் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எண்ணெயிலே சுருளை சுருளை வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பத்து தான் இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாங்க அதுக்காண்டி எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் கோவக்காய் வந்து கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அப்படியே நான் வேக வச்சிட்றேன் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன் காரம் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா எல்லா இடத்துக்கும் இந்த மிளகாத்தூள் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக ஈரத்தன்மை இருக்குது பாருங்கள் அப்போ வந்து மிளகாத்தூள் வந்து சீக்கிரம் எல்லாத்துலும் சேரும் இப்போ அது நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட கடலை வேர்க்கடலை இருக்குல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விடும்போது அடுப்பு நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டேன் எல்லா இடமுமே இது நல்லா கோட்டாக ஆரம்பிக்கும் நல்லா ஒட்டிக்கும் எல்லா இடமும் அப்போ சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக வத்திட்டு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த வறுவல் வந்து இது வந்து நீங்கள் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிடலாம் நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வேர்க்கடலோட டேஸ்ட் இந்த கடலப்பொருட்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கோவக்கா ஃப்ரை வறுவல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் நான் வர வரிசையாக வர வர போட்டுட்ருப்பேன் உங்களுக்கு நிச்சயமாக அது பிடிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்